வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாப்போம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து இந்த அடையாள அட்டை, அதாவது தையல் தொழிலாளர் நல வாரியத்துல இருந்து இந்த அடையாள அட்டையை வந்து எப்படி வாங்கணும், இதனால இந்த அட்டை வாங்குறது மூலமா கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். சோ அதை போய் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா தையல் படிச்சுட்டு இருக்கவங்க, தையல் தெரிஞ்சவங்க, இல்ல தையல் ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த கார்டு வந்து வேணும். சோ பார்க்காதவங்க நீங்க அதை போய் பாருங்க. இப்ப இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நல்ல நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடா நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டீங்க. சோ அந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்க, அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கார்டை எப்படி வாங்கியிருக்கேன், அதாவது நான் கையில் இருக்கக்கூடிய இந்த கார்டை எப்படி வாங்கினேன், இதுக்கான பெனிஃபிட்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வயது வரம்பு உண்டா, ஏஜ் லிமிட்டட் வந்து எதுலேருந்து யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டட் வந்து 18 to 60 வரைக்கும் இருக்கிறவங்க இந்த அடையாள அட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஏஜ் வந்து 18 to 60 வரைக்கும் உள்ளவங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, லக்ஷ்மி அவங்களும் மரியம் ஜெகன் அவங்களும் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இந்த ஸ்கீம் இருந்தது, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இடையில வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணதாகவும் இப்போ திருப்பி இந்த நலவாரியத்தை வந்து அமைச்சிட்ருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனி அதுக்கான அப்டேட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கீமை அப்படின்னா, நான் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சங்கீதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தையல் தொழிலாளர் அட்டை என்னிடம் பழைய கார்டு இருக்கு, ஆனால் அதை நான் வந்து புதுப்பிக்காமல், அதாவது ரினியூவல் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல, ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டாங்க, அதை யூஸ் பண்ண முடியுமா இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இந்த அடையாள அட்டையை வந்து 5 years ஒன்ஸ், அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ரினியூவல் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2022 நான் அப்ளை பண்ணியிருக்கேன், 2027 திருப்பி நான் அதை ரினியூவல் பண்ணணும். நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி தான் நீங்கள் வந்து அதை புதுசாக வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த அடையாள அட்டை வந்து நீங்கள் திருப்பியாக வந்து வாங்கி நீங்கள் பண்ணணும். ரினியூவல் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ₹1 வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 5 years ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ரினியூவல் பண்ணியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அரசாங்க சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன் தான் இதை பொறுத்தளவு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த டெய்லரிங், இப்போ இந்த டெய்லரிங்காக நான் இந்த கார்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது, இப்போ என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லைனாலும் இது நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க வந்து செக் பண்ண வருவாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்களா கரெக்டாக அப்படிங்கிறத அப்படி செக் பண்ண வரும்போது, இப்போ நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க, என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்கள் செக் பண்ண போது நீங்கள் இல்லை இந்த டெய்லரிங் ஃபீல்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்கிறது தான் பார்ப்பாங்க. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணும்போது நம்ம அதை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்துட்டோம்னா போதும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யாமி அவங்க கேட்டிருக்காங்க, நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஸோ என்கிட்ட வந்து ஆர்டிஸ்டுக்கான இந்த அடையாள அட்டை இருக்குது, இப்போ டெய்லரிங்க்கும் நான் திருப்பி இதை அப்ளை பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபீல்டுக்கான அடையாள அட்டை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா இதில் வந்து நம்மளோட ஆதார் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே வர்றதுனால நம்ம வந்து ஒரு கார்டு தான் அப்ளை பண்ணி நம்ம வச்சுருக்க முடியும். நிறைய ஃபீல்டுக்கானது நம்ம சூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இதில் நிறைய நலவாரியம் இருக்குது, அதில் ஒன்று தான் இந்த தையல் தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னு சொல்லி. மீ வேறு என்னென்ன நலவாரியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விவசாய தொழிலாளர் நலவாரியம், நெக்ஸ்ட் மீனவர், தேர்டு கட்டுமான தொழிலாளர், அப்புறம் சீர் மரபினர் நலவாரியம், ஆட்டோ ரிக்ஸா மற்றும் வாடகை ஊர்தி ஓட்டுநர் நலவாரியம், பனைமர தொழிலாளர் நலவாரியம், காலணி தொழிலாளர் நலவாரியம், ஊனமுற்றோர் நலவாரியம், திருநங்கைகள் நலவாரியம், முடித்திருத்துவோர் நலவாரியம், தையல் தொழிலாளர் நலவாரியம், ஓவியர் நலவாரியம், கைத்தறி மற்றும் கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் நலவாரியம். ஸோ இந்த மாதிரி நிறைய நலவாரியம் வந்து இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 நலவாரியம் வந்து நமக்கு இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நரிக்குறவர் நலவாரியம், உலாமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம்,
இந்த மாதிரி நிறைய நலவரியங்கள் இருக்கு. ஸோ நான் அதை ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் இதில் எதுக்கு நீங்கள் வந்து கார்டு வாங்கி வச்சுக்கணும், இதில் எதுக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி அடையாள அட்டை வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்கிறத பார்த்து கூட நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லக்ஷ்மணன் அவங்க தான் கேட்டிருக்காங்க, இதை அப்ளை பண்ணுறதுக்கு இ சேவா மையத்தில் வந்து அப்ளை பண்ணணும்னா அதோட லிங்க்கை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட லிங்க்கை வந்து நான் இப்போ கொடுக்குறேன். https://tnuwwb.tn.gov.in, அதாவது தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்ட்ஸ். ஸோ இதுதான் இதோட லிங்க். இது மூலமா போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ரிப்பீட்டடாக உள்ள க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடுறேன். உங்கள் எல்லாருக்கும் இது மூலயமா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த அடையாள அட்டை வந்து டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு சேருங்க. தேங்க்யூ.